நாம ரீசெண்டா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஐ எம் ஜீரோ அப்படிங்கிற ஒரு வீடியோ சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருந்தோம்னா, நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணு முக்கியமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது என்ன மூணு தகுதி? ஒன்னு பிளாகிங், ரெண்டாவது யூடியூப், மூணாவது இன்ஸ்டாகிராம் சொல்லியிருந்தோம். இந்த மூணுல இருந்து ஏர்ன் பண்றதுக்கு ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோ நம்ம சொன்னது என்னன்னா, இந்த மூணு பிளாட்ஃபார்ம் பத்தியும் சீரியஸ் வீடியோவா நான் கண்டினியூஸா உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு எது ப்ரியாரிட்டின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலான்னு கேட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கமெண்ட்ல அதிகமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாகிங். நீங்க பிளாகிங் பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ பிளாகிங் பத்தின ஃபர்ஸ்ட் வீடியோ. பிளாகிங்னா என்ன? உங்க எல்லாருக்கும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். யூடியூப்ல நம்ம போய் நம்ம ஏதாவது ஐபோனோ இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் பத்தி கேக்குறோம், இல்ல எனக்கு தலைவலிக்குது என்ன சொல்யூஷன் கேக்குறோம், இல்ல வெயிட் எப்படி லூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த யூடியூப்ல சர்ச் பண்ணா அங்க நிறைய பேர் அவங்களோட ஃபேஸ் காமிப்பாங்க, இல்ல டெமோவா கொடுப்பாங்க, கூடவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. இது எல்லாமே ஒரு வீடியோ ஃபார்மேட்ல கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இது ஒரு மெத்தட். ஸோ இது வீடியோ ஃபார்மேட்ல யூடியூப்ல சப்மிட் பண்றது. இதுவே நீங்க கூகுள்ல சேம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து வெப்சைட் மூலமா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. தலைவலிக்குதுன்னு சொன்னாலும் சரி, ஐபோனை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் பிளாகிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஈவன் நமக்கு நியூஸை பத்தி எவ்வளோ டிவி சேனல்ஸ் இருந்தாலும் யூடியூப்ல சேனல்ஸ் இருந்தாலும் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு வீடியோவை பார்க்கறது பிடிக்கும், சில பேருக்கு டெக்ஸ்டாக படித்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்னும் பிளாகிங்க்கு நல்ல ஒரு வேல்யூ போயிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பிளாகிங் ஒர்க்குக்கு ப்ராஃபிட்டபிள்லாம் இருக்கா, நல்லா ஏர்ன் பண்ண முடியுமான்னு நான் மட்டும் சொல்லலை, கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எஸ் பிளாகிங் கேன் பி ப்ராஃபிட்டபிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஸோ ஒருவேளை நாம இந்த பிளாகிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா இதுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு கூகுள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஸ் பண்றதை விட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 900 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இன்டர்நெட்டை வந்து 2025 யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா பிளாகிங்க்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல், ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு கூகுள் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் நீங்க இன்னைக்கு பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணா கூட ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு கூகுள் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் இன்கம் ஆஃப் பிளாகர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெனரலா எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இந்தியால மட்டுமே ஆவரேஜா ஒரு பிளாகர் எவ்வளவு ஏர்ன் பண்றாருன்னா 81,000. இப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,000 சொல்லி ரிசல்டிங் ஸ்டாட்ஸ் காமிக்குது. ஆனா சாதாரணமாக ஒரு 50,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களோட பிளாகிங்கை படித்து பார்க்கும்போது தெரியுது. இது இந்தியாவில் அப்படின்னு சொன்னாலுமே அதே விஷயத்த நம்ம வேர்ல்டு வைடு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட $100,000 ஆனுவலி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாகர் $500 to $2,000 வரைக்கும் பர் மந்த் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது ஆவரேஜாக $1,000 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்தியன் மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது $1,000 யூஎஸ்ஏல போட்டு பார்க்கும்போது 1,000 to 85,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வேர்ல்டு வைடில் கொடுத்துருக்காங்க. பிளாகிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது? இப்போ நான் சொல்லிட்டேன் சிம்பிளாக 50,000 ஏர்ன் பண்ணுறாங்க, 80,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன். பட் எப்படிப்பா பிளாகிங்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது? இப்போ யூடியூப்னா யூடியூப்லேருந்து மணி வருதுன்னு தெரியும், ஆனால் பிளாகிங்க்கு எப்படி மணி வருது அப்படி தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கூகுள் ஆட்சன்ஸ். கூகுள் ஆட்சன்ஸ்னா என்னன்னா, நாம ஏதோ ஒரு விஷயத்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது சில வெப்சைட்ஸில் வரும், அந்த வெப்சைட்ஸை உள்ளே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் நம்ம படிக்கிறதுக்குள்ளே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவோ இல்லை இமேஜஸாக இல்லை டெக்ஸ்ட்டாக வந்து ஆட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். அது எல்லாமே கூகுள் ஆட்சன்ஸோட ஆட்ஸு. ஸோ இந்த மாதிரி கூகுள்கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்குறது மூலமா கூகுள் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் அவன் ஆடை வந்து ரன் பண்ணிக்குவான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே பாருங்கள், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், எடுத்தோடனே இந்த இடத்துல இருக்கா, இது அமேசானோட ஒரு ஆடு தான், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆடு இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கா. இதே மாதிரி அப்படியே கீழே போனீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இந்த வெப்சைட்டை அப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ஆடை இங்கே ரன் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வெயிட் லாஸை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் நிறைய பேர் வெப்சைட் போட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வேற ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதாவது அவங்க உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து ஐஃபோனில் நான் வாங்கினேன், இந்த ஐஃபோன் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஐஃபோனோட இது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்க லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து அஃபிலியேட் லிங்க். அதே மாதிரி தான் இவங்களுடைய வெப்சைட்லையும் அஃபிலியேட் லிங்க் வச்சுருப்பாங்க, இது மூலிமா நல்ல ஒரு எர்னிங்ஸ் பார்க்க முடியும். மூணாவது என்னென்னா செல்லிங் ஓன் ப்ராடக்ட்.
சில பேர் வெப்சைட்ல நாம எப்படி யூடியூப்ல வந்து கிராஃப்ட் ஒர்க் இன்ஸ்டாகிராம்ல கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அதை எப்படி டெமோ காமிச்சு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க இந்த ஃபோன் நம்பருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா. சேம் ப்ரொசீஜர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெப்சைட்லயுமே வந்துட்டு கிராஃப்ட் ஒர்க்கு இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி டிஃப்ரெண்டான வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி அதுலேயுமே வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. இது சொந்தமாக அவங்களுடைய ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது. இதில் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் சர்வீஸ். ஏதாவது உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன், இல்லை உங்களுக்கு யூடியூப்க்கு தேவையான வீடியோ கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை எஸ்இஓ ஒர்க்கு இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெப்சைட் போட்டிருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்ச பிரச்சனை அவங்க நீங்கள் டேரெக்டாக இமெயில் பண்ணியோ இல்லை ஃபோன் பண்ணியோ கேட்பீங்க இல்லையா. இது மூலிமா அவங்களோட சர்வீசஸ் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க, அதனாலையும் அவங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுவுமே வந்து பிளாகிங்கில் வரக்கூடிய ஒரு மெத்தட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் போஸ்ட். நீங்கள் நல்ல ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்குன்னா அதே மாதிரி என்னுடைய ஒரு போஸ்ட்டையும் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் போடுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணுங்கள், அதுக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்றவங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டுருக்கும்போது ஸ்பான்சருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ போடுங்க என்னுடைய ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களோட வீடியோவில் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி வெப்சைட்டில் அவங்க ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஒரு கான்டென்ட் போட்டோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுதான் வந்து ஸ்பான்சர் போஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கெஸ்ட் போஸ்ட் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தான் பிளாகிங்கில் பிளாகர்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாகிங்கில் AdSense அண்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங்க்கு ஒரே ப்ரொசீஜர் தான், அண்ட் மீதி நம்மளுடைய ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது சர்வீஸ் செல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர். ஒருவேளை நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் இல்லை AdSense பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய நீச் அதில் சப் நீச் என்ன அதில் மைக்ரோ நீச் என்னன்னு செலக்ட் பண்ணி அந்த மைக்ரோ நீச்சர் தான் ஒர்க் பண்ணும். மைக்ரோ நீச்னா புரியலையா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஷாப்பிங் மால், இந்த ஷாப்பிங் மாலில் உள்ளே போனோம்னா நமக்கு தேவையான எல்லா பொருளும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ஷாப்பிங் மால் டோட்டலாக இதுக்கு பேர் நீச். இந்த ஷாப்பிங் மாலில் உள்ளே போனோம்னா ஃபுட் ஐட்டம் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது, இதே செகண்ட் ஃப்ளோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ளோர் வைஸ் எல்லா கேட்டகரி பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளோருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சப் நீச்சஸ். இதே இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக சின்ன சின்னதாக ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் போனீங்கன்னா கிரிக்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஷாப், இல்லை ஃபுட்பாலுக்குன்னு தனியாக ஒரு ஷாப். ஸோ இந்த மாதிரி ஷாப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீச். அதாவது என்னென்னா நாம் எடுத்த உடனே ஒரு ஷாப்பிங் மாலில் ஓப்பன் பண்ண முடியாது. ஷாப்பிங் மாலில் இருக்கிற ஒரு ஃப்ளோரில் ஒரு சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய ஐடியாஸை கேதர் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு அதை ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ணலாம். இதுதான் சரியான வே, இதுதான் மார்க்கெட்டிங். இது அப்படியே ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா சேம். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஹெல்த்து இல்லை வெல்த் ஏதோ ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ் கூட பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலரான விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அதை பற்றி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணும், அதை பற்றி தான் நம்ம AdSense பண்ணும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது நம்மளுடைய சாட்ஜிபிடியை ஹெல்ப் கூப்பிடுவோம். சாட்ஜிபிடியில் உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், மறக்காமல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட், இந்த இடத்துல பாருங்கள் பிராக்கெட் போட்டுச்சுக்கோனா இதில் AdSense பதிலாக நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங்னு போட்டுக்கோங்க. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் AdSense ஆர் அஃப்லேட் மார்க்கெட்டிங் வெப்சைட். So, please suggest the right and trending niche, sub-niche, நல்லா பார்த்துங்க, niche, sub-niche and micro-niche within the health category. So, நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல AdSense பதிலாக அஃப்லேட் மார்க்கெட்டிங் போடுறது, அந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் போட்டுருங்க. இல்லை AdSense-ஆக இருந்தாலும் இந்த ஹெல்த்துக்கு பதிலாக உங்களுடையது ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸு, இல்லை வெல்த்னா வெல்த்து, நீங்கள் எதை வேணாலும் போடுங்க, அதில் ரொம்ப நேனோவாக மைக்ரோ லெவலில் போகும். ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் கிடைக்கும். இதை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா இவனே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா நீச்சுங்கிறது மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறாங்களாம். ஸோ அதில் சப் நீச்சுங்கிறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அதில் மைக்ரோ நீச்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறீங்க அப்படின்னா இந்த சப் நீச் மைக்ரோ நீச். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதில் என்ன ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் இருக்குது, அப்புறம் கான்டென்ட் ஐடியாஸ் வரைக்கும் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கேற்ற ப்ராம்ப்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? வேணுன்னா நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனாலும் டெலிகிராம் குரூப்பில் கிடைக்கும், ஒரி பண்ணவே தேவையில்லை. இதே மாதிரி அவங்க நிறைய ட்ரை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த நியூட்ரிஷனில் பிளான்ட் பேஸ்டு டயட்ஸை பற்றி பேசணும். சப் நீச்சஸ் அதில் மைக்ரோ நீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு டயட்ஸ் ஃபார் அத்லெட்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ நீச்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன் நீங்கள் ஃபிட்னஸில் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மைக்ரோ நீச்சஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலைஸ் யுவர் பிஸ்னஸ் நேம். இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்த மைக்ரோ நீச்சை வச்சு நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு வெப்சைட்டுக்கான நேம் கிரியேட் பண்ணணும்.
ஸோ வெப்சைட்டோட நேம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம காமிச்சில சின்ன சின்ன ஷாப்லாம் இந்த ஷாப்க்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு நேம் வச்சுருப்பாங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம வெப்சைட்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு amazon.com, flipkart.com, மீஷோன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நேம், இதுக்கு பேர் டொமைன் நேம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டொமைன் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை, டைரெக்டாக இங்கே வந்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சஜஸ்ட் மீ பெஸ்ட் அண்ட் ஷார்ட் டொமைன் நேம் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ரிமோட் ஒர்க்கர்ஸ். அதாவது இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்லேயே மைக்ரோனிச் இவன் கொடுத்துருந்தான், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ரிமோட் ஒர்க்கர்ஸ்னு. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு தரேன், இதில் இந்த ஃபாருக்கு அப்புறமேட்டு உங்களுடைய மைக்ரோனிச் என்னவோ அதை போட்டிங்கன்னா இவனே என்ன பண்ணுவான், இந்த மாதிரி உங்களுக்கு டொமைன் நேம் சஜஸ்ட் பண்ணுவான். ரிமோட் ஜென், காம், remote.com, இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத இடத்துல அந்தளவுக்கு யோசித்து சாட்ஜிபிட்டு நம்ம கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நேம் கிடைச்ச உடனே இது எல்லாமே அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் செக் தான் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பை பண்ணவே தேவையில்லை, ஃப்ரீயாகவே இந்த டொமைன் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படிங்கிறதும் இந்த வீடியோடைய எண்ணில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டொமைன் நேம் அவைலபிள் இருக்காங்கிறதுக்காக இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காம் remote.com எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு நேராக GoDaddy-க்குள்ளே வந்துடுறேன். GoDaddy-ல ஜஸ்ட் இமெயில் ஐடி வச்சு சைன் இன் பண்ணிடுங்க. சைன் இன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், சர்ச் ஆப்ஷனில் ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இங்கே நம்ம சர்ச் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் காம் remote.com அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 949. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ நம்ம டொமைன் நேம் எடுத்தாச்சு, இந்த டொமைன் நேம் ஆட்ஸ்அண்ட்ஸ்கோ இல்லை அஃப்லேட் மார்க்கெட்டிங்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய நேம் போட்டுக்குங்க. உங்களுடைய ஷாப்புன்னு ஒரு நேம் வச்சுருப்பீங்களா, இப்போ என்னது ராம் கிஃப்ட் ஷாப் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களோட டொமைன் நேம் அவைலபிள் இருக்கா, இல்லை நீங்கள் யாருக்கோ கிரியேட் பண்ணி தரணும், உங்களுடைய ஃபேமிலிக்கு யாருக்கோ கிரியேட் பண்ணி தரணும்னா உங்களோட ஷாப்க்கு நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் உங்களோட ஷாப் எக்க போகிறீங்க அப்படின்னா .com-க்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க தேவையில்லை, .in கொடுத்தாவே போதும். இந்த இடத்துல இந்தியா மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டொமைன் கிடைக்கும், நீங்கள் எதுவுமே பை பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே இந்த டொமைன் நம்ம வாங்கலாம். வெப்சைட் கிரியேட் பண்ணுவது எப்படி, இப்போ நம்மளுடைய பிஸ்னஸை ஆன்லைனில் நம்ம கொண்டு போகணும், அது அஃப்லேட் மார்க்கெட்டிங் இல்லை ஆட்ஸன்ஸ் இல்லை உங்களோட ப்ராடக்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இது ஆன்லைனில் கொண்டு போனால் நமக்கு தேவை ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது வெப்சைட் வேணும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணால் தான் உங்களோடது ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, அண்ட் வாங்கிட்டு நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸஸும் நம்ம சேர்ந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த ஹோஸ்டிங்கரில் ஹோஸ்டிங்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் எக்கச்சக்கமான வெப்சைட் கூட கிரியேட் பண்ணலாம், அதுவும் லோயஸ்ட் ப்ரைஸில், அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ டொமைனும் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டெமோ கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீமியம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம்னா என்னன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 100 வெப்சைட் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம், இதே தான் வந்து பிஸ்னஸ் பிளான்லையும் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா இதில் 100 GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது, இதில் 200 GB. நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா எடுத்த சிங்கிள் வெப்சைட் போகாதீங்க, என்றைக்குமே வந்து ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் நான் இப்போ கிரியேட் பண்ணி பார்க்குறேன் அப்புறமேட்டு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீமியம் தான் வாங்கியிருக்கேன், செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஹோஸ்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் எல்லாமே எனக்கு நல்ல ஃபெசிலிட்டி, நல்ல ஒரு ஸ்பீடு, ப்ளஸ் கஸ்டமர் சப்போர்ட் இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரீயாக SSL தராங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபஸ்ட்டு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா டொமைனு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரீமியம், நீங்களும் ப்ரீமியமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்ச உடனே ஆட் டு கார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், பார்த்துங்க இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் உள்ள வந்தோடனே நீங்கள் என்னென்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த 48 months இருக்கும், தேவைப்பட்ட 48 months எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் 24 months எடுங்க. இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா 10,000 சேவிங்ஸ் இருக்குது. ஏன் இப்போ நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போது இயரோட ஸ்டார்டிங்கிறதுனால கிட்டத்தட்ட 77% வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போது இங்கே பாருங்களேன் இந்த இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் வச்சுக்கலாம், 24 months எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க 24 months பிளான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,296 தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 மேலே வரக்கூடியதை உங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட் போக நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 4,500 வந்திருக்கு. இந்த 4,500 உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கூப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடாக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், இடாக் ஃப்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லைனாலும் நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 4,500 வரும்,
4200 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. லாகின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுடைய கூகுளில் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஃபேஸ்புக் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய யூபிஐ கொடுத்து நீங்கள் இங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், அப்புறம் ஸ்டேட்டு எங்கெங்க இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய இன்வாய்ஸை நம்மளுடைய etaxfree@gmail.com ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான போனஸ் வந்து நாங்கள் அனுப்புவோம், சரிங்களா? ஸோ மறக்காமல் அனுப்பிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு யூபிஐயில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் செட்டப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அந்த செட்டப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ கிரியேட் நியூ வெப்சைட், மைக்ரேட் வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரியேட் நியூ வெப்சைட், நம்ம எல்லாமே ஒரு பிகினராக பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் நியூ வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வேர்ட்பிரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஹோஸ்டிங் பில்டர் வித் ஏஐ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுனா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணவொடனே உங்களுடைய லாங்குவேஜ் கேட்கும், இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இமெயில் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். நான் அதை கிரியேட் பண்ணுறேன். இது எல்லாமே வேர்ட்பிரஸ்க்கான பாஸ்வேர்டு. இங்கே பாருங்கள், நான் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பாஸ்வேர்டு எல்லாமே இது ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இது வந்து டீஃபால்ட்டாகவே இதில் இருக்கிற ப்ளகின்ஸு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, கூகுள் சைட் கிட் கூட இருக்கட்டும், பட் மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து டீஃபால்ட்டாகவே இவ்வளோ தீம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஜென்ரேட் ப்ரெஸ்னு இருக்கலையா, இந்த தீம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளைம் ஏ ஃப்ரீ டொமைன், நான் சொன்னே இல்லைங்களா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டொமைன் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து ஆட்ஸன் ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அஃப்லேட் மார்க்கெட்னா உங்களுடைய நீச்சுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கிளைம் ஏ ஃப்ரீ டொமைனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சர்ச் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், fat2fitreviews.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 days உங்களுக்கு மணி பேக் கேரண்டி இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலாம் கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்கில் தான் டெவலப் பண்ணணும்னு நினச்சினாலும் தாராளமாக இதில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு கூட நீங்கள் 30 days தேவைப்பட்டால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அப்படி தான் பிடிச்சி நான் ப்ரீமியம் பிளானே பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. டிஃபால்ட்டாக இதில் வந்துட்டு இந்தியாங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. நான் இந்தியான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பற்றி பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கண்ட்ரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இல்லை கம்பெனி ஆர்கனைசேஷனாக கேட்குறாங்க, நாங்கள் வந்து பர்சனல் சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்டர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுங்க, கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய டொமைன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ டொமைன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் யோர் சர்வர் லொக்கேஷன்ஸ் என்னங்கிறது காமிச்சிரும். ஸோ fat2fitreviews.com இதானே கிரியேட் பண்ணுவோம், fat2fitreviews.com. ஸோ இது வந்துருச்சு. வேர்ட்பிரஸ்ங்கிறது காமிச்சிட்டாங்க. அடுத்தது நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது வந்திருக்கும். அப்புறம் என்ன தீம் யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபினிஷ் செட்டப் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் எடிட் யுவர் வெப்சைட் அப்படிங்கிறத அட்மின் பேனலுங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் பேனல் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஹோஸ்டிங்கிற்குள்ளேயே போய்டும், நமக்கு இப்போ அது தேவையில்லை. ஸோ அட்மின் பேனலை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம கிரியேட் பண்ணது இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஸோ இதை நீங்கள் திரும்ப வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் fat2fitreviews.com wp-login சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வேர்ட்பிரஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வேர்ட்பிரஸ்க்குள்ளே மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா பேசிக் கூட தெரியல, ஆட்ஸன்ஸ்னால் பேசிக் கூட தெரியல அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, உங்களாலையும் ஈஸியாக பண்ண முடியும். இதுக்காக நான் ஒரு டெடிக்கேட்டட் பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அதில் ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்து ஒரு ப்ரோ லெவலில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எல்லா வீடியோவும் டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ வேணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டுங்க இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய எஃபர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே எல்லா விஷயமும் போய் சேரட்டும். அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய கம்யூனிட்டி ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் அங்கே மீட் பண்றேன். தேங்க்யூ.